இஸ்ரேவேல் நாட்டில் மெட்சாம் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. பாலஸ்தீனியர்களுக்கும் இஸ்ரேவேலர்களுக்குமாக அந்த தேசத்தை இரண்டாக பிரித்த போது இந்த மெட்சாரியம் என்ற பகுதி அது இஸ்ரேல் தேசத்துக்குரியதாக இருந்தது. அதை சுற்றிலுமானால் எதிரிகள் இருக்கின்றார்கள். எனவே அவர்கள் அந்த மெட்சாரியம் பகுதியை அடிக்கடி தாக்கிக் கொண்டே இருப்பார்கள். 1998 அரசாங்கம் ஒரு கட்டளையிட்டது. உங்களில் யாரெல்லாம் அந்த பகுதியில் குடியேற விரும்புகிறார்களோ வாருங்கள் என்று சொல்லி அழைத்தது. அப்பொழுது எதற்காக அங்கே நான் குடியேற வேண்டும் என்று ஒரு வாலிபன் கேட்டான். அப்படி தவறினார் சொன்னார், நாம் அங்கே போய் வசதியாக வாழ்வதற்கல்ல, எதிரிகளிடம் தாக்குதலை பெற்றுக்கொண்டும் நம்ம தேசத்தின் எல்லையை நாம் காப்பது போல அங்கே குடியிருக்க வேண்டும் என்று சொன்னார். அப்படியே அவர்கள் அந்த குடும்பம் அங்கே சென்றது. தீவிரவாதிகள் அடிக்கடி அந்த பகுதியிலே தாக்குதல் நடத்தி கொண்டே இருப்பார்கள். அந்த குடும்பத்திலே 2 பேர் அதிலே மரித்தும் போனார்கள். ஆனாலும் அந்த தகப்பன் சொன்னார், நான் ஏன் இங்கே குடியிருக்கேன் தெரியுமா, இந்த நெட்சாலியின் பகுதி எனக்கு வசதியானது அல்ல, என் தொழிலுக்கும் ஏற்றதல்ல, ஆனால் என் தேசத்தை நான் காக்க வேண்டும், அதற்காக அங்கே குடியிருப்புகள் இருக்க வேண்டும், எதிரிகளுக்கு மத்தியிலே நான் குடியிருக்க வேண்டும், எனவே நான் தேசத்தின் சேவைக்காக நான் அங்கே குடியிருக்கிறேன் என்று சொன்னார். ஆம், இன்றைக்கு நாம் விரும்பத்தகாத இடங்களிலே வாழலாம். நாம் வாழும்படிக்கு கர்த்தர் நமக்கு நியமித்த அந்த இடங்களிலே கர்த்தருடைய நாமத்தை பறைசாற்றுவதற்காக நாம் இருந்துதான் ஆக வேண்டும். வசதியான இடங்களை தேடி ஓடிக்கொண்டு நமக்கு எது பிடிக்கிறதோ அங்கே சென்று கொண்டிருப்பது அல்ல, கர்த்தர் எங்கே நியமித்திருக்கிறாரோ அங்கே இருந்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். பிலிப்பியர் 3:7 சொல்கிறது, ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். பவுல் அப்போஸ்தலன் அவன் வசதியான வேலை வேண்டும் என்றால் அவனுக்கு தேடிக்கொள்ளலாம். ஏனென்றால் அவன் நியாயப்பிரமாணத்திலே அவன் பெரிய விற்பனன், கமாலியின் பாதத்திலே இருந்து கற்றுக்கொண்டவன். ஆனால் அவைகளெல்லாம் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று விட்டேன். கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு எனக்கு லாபமாக இருந்தவர்கள் எல்லாம் நஷ்டம் என்று விட்டேன் என்று சொல்கின்றார். நாம் கிறிஸ்துவுக்காக நாம் எதையாகியும் இழக்க வேண்டும் என்றால் அவர் நமக்கு நியமித்த இடத்திலே இருந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நாம் அறிந்திருக்க வேண்டும். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சபையிலே இருந்து விசுவாசம் ஏற்க வேண்டும் என்று கர்த்தர் நியமித்திருந்தால் வேறு சபைகளுக்கு ஓடாதீர்கள். இது கர்த்தர் நியமித்த இடம். இந்த இடத்திலே இருந்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். நீங்கள் வாழும் இடங்களிலே சுற்றிலும் எனக்கு அப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறது என்று முறுமுறுக்காமல் இங்கே இருந்து நான் கர்த்தர்கிட்ட ஏதாயும் செய்ய முடியுமா என்பதை நீங்கள் பார்த்து அவருக்கென்று உதவி செய்ய வேண்டும். நமக்கு லாபமானவைகள் நமக்கு பிரியமானவைகளை செய்யாமல் கர்த்தருக்கு ஏற்றவைகளை கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய்ய நாம் பழகி கொள்ளும் போது கர்த்தரை கையிலிருந்து நிறைவான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நாம் இந்த நாளிலும் அவருடைய பலத்த கருத்துக்களை அடங்கியிருப்போம். கர்த்தர் தாம் இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன்.